என்ன வேணாலும் பொய்யான குற்றம் சேட்டு அவதூறு எல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டேன். அதனால் அங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த ஒரு நாலஞ்சு பேர்த்த குண்டர்களை அனுப்பி முக ஸ்டாலின் தாக்குதல் நடத்தியிருக்கார் சகோதரிகள் மேலே. இது கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மாவட்ட மக்களை எம் மேலே என்ன குற்றச்சாட்டு என்ன வேணாலும் சொல்லி எங்கள் மாவட்ட மக்களை குண்டர்கள் அனுப்பி கை வச்சா அது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். முக ஸ்டாலின் போல் ரூம்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறது கிடையாது. நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் மக்களை சந்திக்கிறாரு. நானும் காலையில் ஆரம்பித்தா நைட்டு ஒரு மணியில் மக்களை சந்திக்கிறேன். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இது அதை கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் எப்பவுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த சகோதரிகளை இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி இதை வேறு மாதிரி பார்க்குறாங்க. என் கோவை மாவட்ட மக்கள் அமைதியாக தான் இருப்போம். ஆனால் வீரம் மிகுந்தவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த பிரச்சனையை கண்டிப்பாக விட மாட்டோம். இதை வந்து முக ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். எதிர்க்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் வந்து ஆதாரம் இல்லாத அவதூறான அதாவது எப்படியாவது முதலமைச்சர் நாட்காலியை பிடிக்கணும் என்று என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த அவதூறான குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீதும் என்னை போன்ற அமைச்சர்கள் மீதும் கொடுத்துருக்காரு. அதே போல் இன்னும் எம் நென் மீதும் தங்கமணி மேலும் என்ன கோபம்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி நிலைப்பதற்கு முக்கியமாக நாங்கள் கூட்டிருந்துருக்கிறோம். ஓபிஎஸ் என்ன என்ன முதலமைச்சரும் எடப்பாடி சேர்ந்து கூட்டிருந்துருக்கிறோம். அவர் குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தடையாந்திருக்கோம். அந்த கோபத்தில் தான் இப்படி அவதூறு இது பண்ணுறார். அதே போல் இந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு ஸ்டாலின் தகுதியே இல்லை. எப்படி வந்து திருவாரூர்ந்து அவங்க குடும்பம் வந்தது இன்றைக்கி அதே அளவில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சாகித் பல்வா முக ஸ்டாலின் ரெண்டு தடவை சந்தித்தார். எதுக்கு அவர் சந்தித்தார் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். முதலமைச்சர் அம்மா அவர்கள் புறத்துறை அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதே போல் சாதிக் பாஸா தான் ஒரே ஆதாரம் ஸ்டாலினை சந்தித்தது. அவர் மர்மமான முறையில் இறந்துட்டார். அதே போல் அவருடைய மனைவியை முக ஸ்டாலின் ஆளை வச்சு தாக்குதல் நடத்திருக்காரு. சிறுபான்மையர் பாதுகாப்பு இஸ்லாமியர் பாதுகாக்கன்னு சொல்லி போட்டு இஸ்லாமிய சகோதரியை தாக்குதல் நடத்து ஸ்டாலின் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நடப்படையார். இதெல்லாம் வந்து நான் வந்து சவாலுக்கு தயார். மூடி மறைச்சி போகிறதுலாம் இன்றைக்கே தயார். இப்போ தயார். இன்றைக்கே அவர் தயாராக சொல்லி நான் தயார். இதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா ஸ்டாலின் எல்லாமே ஏமாத்துற வேலை. இதுக்கு நான் ஆண்மையோடு சவால் விடுறேன். ஆண்மை உள்ளவராக இருந்தால் இன்றைக்கே அவர் அவருக்கு வந்து சவால் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு அவர் நம்பிக்கை இருக்கெல்லாம் கொடுத்தது ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் தயார்.